Hi. Good morning, my dear girlfriend friends. Panama Papers. அப்படி என்றால் என்ன அன்பானவர்களே, அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய வேலையை உலகில் உள்ள பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து செய்திருக்கிறார்கள். அதுதான் பனாமா பேப்பர்ஸ். உலகில் உள்ள பெரும் அரசியல்வாதிகள், பெரும் கோடீஸ்வரர்கள் எங்கே தனது பெயர் இந்த பத்திரிகையில் வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார்கள். அப்படி என்ன இந்த பனாமா பேப்பர் சொல்லியிருக்கிறது? அவர்களே, பசிபிக் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கு நடுவே இரண்டு கடல்களையும் இணைக்கும் ஒரு குட்டி நாடுதான் பனாமா. வெறும் 39 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட பனாமா ஒரு சுற்றுலாத்தலம் ஆகும். மாணவர்களே, பனாமாவின் கடற்கரை உல்லாசத்திற்காக மட்டும் உலகில் உள்ள அரசியல்வாதிகள், பெரும் கோடீஸ்வரர்கள் அங்கு வருகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அதையும் தாண்டி, அதுக்கும் மேல இந்த சங்கதியை தான் பனாமா பேப்பர்ஸ் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. எஸ், ஆமாம் நண்பர்களே, திடீரென்று 500 கோடி ரூபாய் எப்படி வந்தது? சட்டப்பூர்வமாக வந்ததா? அல்ல. பிறகு எப்படி வந்தது? சரி, கணக்கில் காட்டப்பட்டதா? இல்லை. கணக்கில் காட்டப்பட வேண்டும் என்றால் வருமான வரி கட்ட வேண்டும். வருமான வரி கட்டுவதற்கு மனம் இல்லையே. சரி, போகட்டும். வீட்டில் ஒழித்து வைக்கலாம் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் வருமான வரிக்காரர்கள் வந்து அள்ளிக்கொண்டு போய்விடுவார்கள். என்ன செய்ய, இப்படிப்பட்டவர்களை தான் குறிவைக்கிறது பனாமா நாடு. அவர்களை தான் வெற்றிலை பாக்கு வைத்து வரவேற்கிறது பனாமா நாடு. எஸ் அன்பானவர்களே, ஆமாம் அன்பானவர்களே, இது ஒரு பெரிய விஷயமாகவே அவர்கள் கருதுவதில்லை. அன்பானவர்களே, உங்களிடம் 500 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு ஃபோன் பனாமாவிற்கு பண்ணி, அங்கே நிறைய நிறுவனங்கள் இது போன்ற இருக்கின்றன, அவர்களிடம் உங்களிடம் உள்ள 500 கோடி ரூபாயை என்ன செய்யலாம் என்று கூறினால் போதும், பல வகையான யோசனைகளையும் அறிவுரைகளையும் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். அதில் பல வகையான அறிவுரைகள், அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்பொழுது பிரிட்டிஷ் வேர்ஜின் தீவு, கேட்பாரற்று கேள்விகளை கேட்க முடியாத பிரிட்டிஷ் வேர்ஜின் தீவுகள் நாடுகள் இருக்கிறதா இல்லையா? ஸோ அங்கே வந்து ஒரு நிறுவனம் அமைப்பது, ஒரு நிறுவனத்தை தொடங்குவது, அப்படிப்பட்ட நிறுவனத்தில் மேனேஜர்லேருந்து ஆஃபீஸ் பாய்லேருந்து ஏகப்பட்ட வேலையாளங்க எல்லாம் அவங்க இவங்க எல்லாரையும் போட்டுட்டு அந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவில் லாபம் காட்டுது, போகுது, வருது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கும், ஒரு லெட்டர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே அங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய குறுக்கு வழிகளை சொல்லிக் கொடுப்பார்கள். நிறைய நிறுவனங்கள் இது போன்ற அங்கே இருக்கின்றன. மேலும் வந்து உங்களுக்கு கருப்பு பணத்தை பதுங்க வேண்டுமா, அல்லது உங்களுக்கு வந்து உங்கள் மனைவிக்கு தெரியாத ரகசிய காதலை வைத்து கொண்டிருக்கிறீர்களா, அவர் மீது வந்து ஒரு கம்பெனி தொடங்க வேண்டுமா, பணத்தை அவர் மீது டெபாசிட் பண்ண வேண்டுமா, என்ன வேணும், எத்தனை வகையான குறுக்கு வழிகள் வேண்டுமானாலும் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். உங்கள் பணத்தை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த கம்பெனி தொடங்கலாம், இந்த கம்பெனி தொடங்கலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்
அந்த யாரும் கேட்பாரற்ற கேள்விகள் யாரும் கேட்க முடியாத பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் தீவுகள் அந்த நாடுகளில் மட்டுமே இப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். பெரிய பெரிய சமாச்சாரங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அம்பலத்திற்கு வருகிறது. எஸ் அன்பான நண்பர்களே, இப்படி பணத்தை பதுக்கும் பணத்தை பதுக்கும் ஒரு நிறுவனத்திடமிருந்து தான் 1 கோடிக்கும் மேலான பேப்பர்ஸ், ரகசிய பேப்பர்ஸ், தகவல்கள் அடங்கிய ரகசிய பேப்பர்ஸ் வந்து முதன்முதலில் ஜெர்மனியில் ஒரு பத்திரிகை நிறுவனத்திற்கு இந்த செய்தியானது கசிந்திருக்கிறது. ஸோ இது 1 கோடி பேப்பர்ஸ் என்பதனால் அந்த இதை ஒருவரோ அல்லது 2-3 பேர்களோ வந்து உட்கார்ந்து ஆராய்ந்து அத்தனை விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 100 ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் போன்றவர்கள் அனைவரும் வந்து அமர்ந்து ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து பார்த்ததில் மிக பெரிய அளவில் பணம் பதுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை தான் இப்போ பனாமா பத்திரிகை என்ன பண்ணியிருக்கிறது, அதிரடியாய் தங்களது பத்திரிகையில் இதை வெளியிட்டிருக்கிறது. ஸோ இதனால் வந்து உலகில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள், பெரும் புள்ளிகள் போன்ற அதிபர்கள் மற்றும் நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள் போன்றோர் எங்கே எவ்வளோ பணத்தை, கருப்பு பணத்தை பதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பதுக்கி வச்சிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய தகவலை பனாமா பேப்பர் சொல்லுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் 500க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய தலைவர்கள் போன்ற அரசியல்வாதிகளும் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் சொல்கிறது. இதனால் தான் நண்பானவர்களே, இப்பொழுது பணக்காரர்கள் மத்தியில், கோடீஸ்வரர்கள் மத்தியில், அரசியல்வாதிகள் மத்தியில், நடிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய பயம் வந்திருக்கிறது. பயம் என்றால் சொல்ல முடியாத ஒரு துயரம், பயம், துன்பம், அது போன்ற ஒரு விஷயம் அவர்களை தொத்தி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏழை அடுத்த நாளை சோறு இல்லை என்றாலும் சுகமாய் சுத்தி கொண்டு வருகிறான். பணக்காரன் 1000 கோடி ரூபாய் பணம் இருந்தும் நிம்மதியிலோ தூக்கம் இல்லை, பயம், எப்போ போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போவானோன்ற பயத்தில் சுத்தி கொண்டிருக்கிறான். இதுதான் அன்பானவர்களே, பணம் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம்தான். பணமே வாழ்க்கை அல்ல, பணத்தை உண்ண முடியாது. காலையிலே உன்னிடம் ஒரு 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா அப்படியே கீச்சு கீச்சு நீ தின்னுவியா? யூ கான் டூ இட், யூனோ, உங்களால் அது முடியாது. ஸோ பணத்தை அவாய்ட் பண்ண வேண்டாம், பணம் வேணும் தான். அதுக்காக அது பின்னாலே நாய் மாதிரி ஓடக்கூடாது, ஓகேவா? எனவே வாங்கிய போடு ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவும் போல வழக்கமாக தவறாக தான் பேசியிருக்கேன், மறுச்சுடுங்க ப்ளீஸ். யா பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட், ஜான்தாஸ்.